Hello friends, welcome back to my channel anusculinary. Diwali அப்படினாலே எல்லார் வீட்லயும் செய்யற பலகாரத்துல முக்கியமா எல்லாரும் செய்யறது இந்த முறுக்கு தான். அந்த முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லா அதிக எண்ணெய் குடிக்காம எப்படி செய்யறதுங்கறது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்க அரிசி பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கேன். இது இட்லிக்குலாம் நம்ம மாவு அரைப்போம்ல அந்த அரிசி தான் எடுத்துக்கேன். நல்ல ஒரு 3 மணி நேரம் நல்ல ஊற வெச்சுக்கங்க. இந்த அரிசி கூடவே இந்த மாதிரி நல்ல வரமளகாயும் உப்பும் போட்டு நம்ம அரைச்சுக்கணும். கிரைண்டர்ல ஆட்டிடுங்க. நல்ல 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமளகாய் போட்டுக்கங்க. ரொம்ப காரம் இருக்காது, மீடியமான காரம்தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக மிளகாய் இருக்குன்னு தோணுச்சுனா மிளகாய் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க. கிரைண்டர்ல நல்ல வழுவழுன்னு வெண்ணெய் மாதிரி அரைச்சுக்கங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பொட்டுக்கடலை போட்டு தான் முறுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா நைஸாக இது மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சிக்கோங்க. அரைச்சி சளிச்சிக்கோங்க. நம்ம மிஷினில் இப்போ கொடுத்து அரைச்சோன்னா நம்ம சலிக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சலித்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இதுக்குள்ளவே நம்ம மாவாட்டியிருப்போம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஃபஸ்ட்டே மாவாட்டும் போதே போட்டுட்டோம். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு ஆட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லிக்கு ஆட்டுவோம்ல அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றி ஆட்டணும். ஆனால் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல முறுக்கு பிழிய வரும். இப்போ மீதி இருக்க பொட்டுக்கடலை மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. பொட்டுக்கடலை மாவு எந்த இடத்துலையும் தனியாகவே தெரியக்கூடாது. அந்த அரிசி மாவோட நல்லாவே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சு நல்லா புகை வர அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து இந்த மாவு மேலே நல்லா ஊற்றிடுங்க. இது மாதிரி செய்யும் போது நமக்கு வெண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்ல பொறுப்பொறுப்பு தன்மை கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கையில் பிசைய முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்ல இலக்கமாக இருக்குது பாருங்கள் மாவு. இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக வரும். மாவு பாருங்கள் இவ்வளோ பதமாக இருக்குன்னு. இந்த மாதிரி பதமாக இருந்ததுனால தான் நமக்கு முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதிக எண்ணெயும் குடிக்காது, அழகாக பிழியவும் வரும். இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு காட்டுறேன். 2 லேயர் மட்டும் இப்படி சுற்றி விடுங்க. அதிகமாக ஒன்று மேலே ஒன்று சுற்றினீங்க அப்படின்னா முறுக்கு சுற்றி மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் நடுவில் பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா அழகாக வரும். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்க காயவீங்க. இந்த மாதிரி போட்டதும் நல்லா நொற பொங்க எந்திரிச்சு வந்ததுனால தான் முறுக்கு நல்லா நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். எண்ணெய் நல்லா காயலைனாலும் முறுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டதும் நல்லா சுற்றி சுற்றி விடுங்க. மொத்தமாக திருப்பி விடுறத விட இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு அப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். நார்மலாக எல்லோரும் மொத்தமாக அப்படியே திருப்பி விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா மேலே தான் முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டிங்க அப்படின்னா முறுக்கு வந்து எல்லா பக்கம் ஈவனாக அழகாக வெந்துடும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து இந்த தடவை நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். முறுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.